ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வின் ராஜாங்கம் காதல் தோல்வி லவ் ஃபெயிலியர் பிரேக்கப் இந்த விஷயம் வந்தவங்களுக்கு என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இதுக்கு ஆறுதல் வார்த்தைகளே இல்லை அது ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கும் ரணமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு தான் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு வழி தெரியும் பல பேருக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியே தெரியலை உள்ளேயே கடந்து தனிமையில் கடந்து வாடி போகிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மூணு விஷயம் நினைக்க தோணும் பிரேக்கப் ஆன உடனே அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் பெட்டராக இருக்கும் பிரேக்கப்பில் இருக்கிறவங்க பிரேக்கப் ஆன உடனே மனசுக்குள்ளே தோன்ற மூணு விஷயங்கள் அந்த மூணு விஷயங்களும் எப்படி அந்த மூணு விஷயங்கள் நினைக்கிறது சரி அந்த மூணு விஷயங்களையும் ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாமா அதுபடி செயல்படுத்தி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த செயலின் நன்மை தீமையை பற்றியும் பேச போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் பிரேக்கப் உடனே முதலாக நினைக்கிறது நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவங்க எப்போ திரும்ப வருவாங்க ஆனால் அவங்க தான் வேணும் அவங்களை எப்படி பிடிக்கிறது என்ன பண்ணால் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டில் வரும் ஏன்னா அவங்கள விட மனசு வராது அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை பழகின விஷயங்கள் இது எல்லாமே விட தோணாது எப்படியாவது சேர்ந்துடணும் அதுக்காக என்ன ரிஸ்க் வேணால் எடுக்க தயாராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அது மிகப்பெரிய தவறு எப்படின்னா நம்மளை பிடிக்காமல் போயிட்டாங்க நம்ம மேலே குறை சொல்லிட்டு போயிட்டாங்க நம்மளை எடுத்து எரிஞ்சிட்டு போகிறவங்கள திரும்பவும் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மனசுக்கு வேணால் அது ஒரு ஆறுதலாக இருக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்ட மனசு வேணால் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை நம்ம விட்டுட்டு போகிறவங்க ஏன் போகிறாங்க அவங்களுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் எல்லாமே பொய்யான காரணங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட திரும்ப கொண்டு வந்து நம்மக்குள்ளே வச்சோன்னு வைங்களேன் அவங்க பழைய காதலோடு நம்ம கூட இருப்பாங்களா பழைய அன்போடு நம்ம கூட தொடருவாங்களா கண்டிப்பாக கஷ்டம் அவங்களுக்கு போர் போரடிச்சு கூட அவங்க போகலாம் இதுக்கப்புறம் நம்மளோட அந்த உறவை தொடர முடியாமல் வெறுப்படிச்சு கூட அவங்க போகலாம் திரும்ப அவங்கள கொண்டு வந்து உள்ளே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம மனசை நம்ம தான் மாற்றணும் அது சரியானதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் ரெண்டாவதாக நீங்கள் நினைக்கிற விஷயம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தவங்களை காதலிக்கலாமா லவ் பண்ணி அவங்க முன்னாடியே நம்ம இன்னொரு லவ்வரோட ஜாலியாக சுற்றுறதை அவங்க பார்க்கணும் எரியணும் இல்லை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நினைப்போம் இன்னொரு காதல் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு காதல் பண்ணும்போது நம்மளுடைய எக்ஸ் லவர் நம்மளை யோசிப்பாங்க நம்மளை பற்றி நம்மளை பற்றி திங்க் பண்ணுவாங்க தான் அதுக்குள்ளேயே ஒரு லவ் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை நம்மளோட பழகின விஷயங்கள் எல்லாம் அவங்களோடையும் பழகுவாங்களோ அப்படின்னு நினச்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாவாங்க அல்லது தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமையை கூட அவங்களுக்கு உருவாக்கும் தான் அது சில பேருக்கு தான் எல்லாருக்குமே அது ஏற்படுத்தும்னு நினைக்க முடியாது ஏன்னா அவங்களும் போயிட்டு இன்னொருத்தரோட சந்தோஷமாக இருப்பாங்கள்ல கிடைக்கிற சந்தோஷம் யாருக்கிட்ட கிடச்சா என்ன அவங்களுக்கு தேவை ஒரு சந்தோஷம் அது கிடைக்கிது அப்படிங்கும்போது இதை பற்றி கூட அவங்க நினைக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்கள வெறுப்பேற்ற மாதிரி இன்னொரு காதல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆறுதலுக்காக செய்யலாம் அப்படின்னாலும் கூட அதில் வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது அந்த ஆபத்து என்ன அப்படின்னா செகண்டாக ஒருத்தரை லவ் பண்ணும்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த உண்மையும் சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி நான் காதலித்தேன் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அந்த லவ் தான் போச்சு கடைசியில் ஒரு சின்ன சண்டையில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடில் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம் அவங்க அங்கே போயிட்டாங்க நான் இங்கே வந்துட்டேன் அதிலிருந்து எனக்கு ஆறுதல் சொல்லவே ஆட்கள் இல்லை ஸோ நான் தனியாக தான் இருக்கேன் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு நம்மளுடைய ஒட்டு மொத்தத்தையும் இந்த புதுசாக வரவங்ககிட்ட சொல்லுவோம் அவங்களுக்கு உடனே நம்ம மேலே ஒரு கரிசனம் உடனே ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகி ஐயோ அப்படியா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தோளில் சாட்சிக்குவாங்க அது காதலாக மாறும் அதன் பிறகு அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அவனோட இல்லை அவளோட நீ அப்படி இருந்தல்ல ஸோ என் கூடயும் இப்படி இரு அல்லது நம்மளும் அப்படி இருக்கலாமே ஏற்கனவே இவங்க இந்த மாதிரி உறவில் இருந்தவங்க தானே என்ன புதுசாக இருக்க போகிறாங்க ஸோ இவங்களை கரெக்ட் பண்ணுறதும் நம்ம வழிக்கு கொண்டு வர்றதும் அவ்வளவு கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம விஷயத்தில் மடிஞ்சிருவாங்க அதனாலே நம்ம இவங்களை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு உங்களுடைய புதிய காதலர் வந்துடுவாங்க ஆணோ பெண்ணோ வந்துருவாங்க ஸோ உங்கள் காதல் அப்படிங்கிறது நீங்கள் உண்மையாக நினச்சி காதலிப்பீங்க அல்லது உங்கள் காதலில் வெறுப்பேற்ற நீங்கள் காதலிப்பீங்க ஆனால் இவங்க உங்களை யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் காதலிப்பாங்க ஏன்னா நீங்கள் இந்த உறவுக்கும் இந்த லவ்வுக்கும் புதுசில் பழசுங்கிற மாதிரி அவங்க மைண்டில் ஆகிடும் அதுபடி தான் உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அதை விட பெரிய வழியில் நீங்கள் உட்காருவீங்க இந்த வழி தேவையா அதனால தான் அந்த இரண்டாவது காதல் அப்படிங்கிறதுக்கு டைம் எடுத்துக்குங்க அல்லது திருமணம் அப்படின்னு வரும்போது கணவரையோ மனைவியோ காதலிக்கிற அந்த விஷயம் இரண்டாவதாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது விஷயம் பழி வாங்கிறது ஏன் கூட இப்படியெல்லாம் பழகிட்டு நீ இன்னொருத்தரோட போய் சந்தோஷமாக இருப்பியா ஏன் கூட இருந்துட்டு போன நீ யார் கூடயும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அல்லது என்னோட உனக்கு முடிஞ்சு போயிடணும் அப்படின்ட்டு பழி வாங்குகிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்குறது இயல்பிலேயே நம்ம அப்படி கிடையாது நம்ம ஒரு சாஃப்டான கேரக்டர் அன்பு நிறைஞ்சவங்க அன்பு இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்க அன்பால் இருந்ததுனால மட்டும்தான் காதல சொல்லி ஏமாத்த வந்தாங்க ஸோ பழி வாங்குகிற புது எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு போவோம் அப்படி கொண்டு போய் ஏதோ ஒரு விதத்தில் திட்டம் போடுறது திட்டம் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நம்மளுடைய ஒரிஜினல் வேலைகளை விட்டுட்டு நம்ம தன்மையை இழந்துட்டு தேவையில்லாமல் அதுக்கு ஒரு டைமை வேஸ்ட் பண்ணி சுதப்புற மாதிரி ஒரு பிளானை பண்ணி கடைசியில் அது யாருக்குமே பயனில்லாமல் போயிடும் உங்கள் பழி வாங்குற எண்ணம் யாராவது ஒருத்தரை அழிக்கும் அப்படின்னாலோ யார் மீதாவது மிகப்பெரிய கோபத்தை வர வைக்கும் அப்படின்னாலோ அது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லதில்லை அவங்க வாழ்க்கைக்கும் நல்லதில்லை ஸோ அதனால் இந்த பழி வாங்குற எண்ணத்தையும் நீங்கள் விட்டுடணும் லவ் பிரேக்கப் அப்படின்னுட்டாலே அடுத்து நீங்கள் ஒரு வழிக்கு போகணும் அடுத்த வாழ்க்கைக்கு போகணுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி தான் இதே போதையில் இதே மயக்கத்தில் இதே அந்த ரெண்டு பேர் சந்தோஷத்தில் இருந்துடாதீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கைக்குள்ளே போகணும் ஸோ இது மட்டுமே வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு மணி அடிக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அப்போ முழிச்சுக்கிட்டு நிதானமாக வெளியில் வந்துட்டு அடுத்த வாழ்க்கையை பார்க்கணும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி பண்ணுறவங்க தான் அறிவாளிகள் திறமையானவர்கள் ஸோ அதனால் இந்த மூணு விஷயங்களையும் விட்டுட்டு நான்காவது உங்கள் வாழ்க்கைன்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை பாருங்கள் அதை சரியாக கொண்டு போங்க காதல் தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும் அல்ல அது ஒரு புள்ளி அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கோடு அதில் தான் நம்ம சரியாக பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்லிக்கிற விஷயம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்